இனிய வணக்கங்கள். தமிழக அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் 3443 காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது குறித்த முழுமையான தகவலை தற்போது காண்போம். வாருங்கள். காலி பணியிடங்கள் அறிவிப்பு. தமிழக அரசின் உயர்கல்வித்துறையின் கீழ் செயல்படும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் காலியாக உள்ள உதவி பேராசிரியர் பணியிடங்களில் தொகுப்பூதியம் அடிப்படையில் கௌரவ விரிவுரையாளர்கள் நியமனம் செய்யப்பட்டு வருகின்றனர். 2020 மற்றும் 2021 கல்வியாண்டில் ரூபாய் 15,000 தொகுப்பூதியத்துடன் 2,423 கௌரவ விரிவுரையாளர்கள் நியமனம் செய்யப்பட்டனர். பிறகு இவர்களின் தொகுப்பூதியம் 20,000 கடந்த பிப்ரவரி மாதம் உயர்த்தப்பட்டது. ஆனால் அந்த கௌரவ விரிவுரையாளர்கள் தங்களை நிரந்தரமாக நியமனம் செய்ய வேண்டும் என்ற போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இந்த ஆண்டு மீண்டும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உள்ள உதவி பேராசிரியர் காலி பணியிடங்களில் மீண்டும் தொகுப்பூதியம் அடிப்படையில் கௌரவ விரிவுரையாளர்களை நியமிக்க உயர்கல்வித்துறை முடிவு செய்துள்ளது. அதன்படி நடப்பு கல்வியாண்டில் காலியாக உள்ள உதவி பேராசிரியர் பணியிடங்களில் சுழற்சி ஒன்றில் 3443 கௌரவ விரிவுரையாளர்களை நியமிக்க அனுமதி வழங்கப்பட வேண்டும் என உயர்கல்வித்துறைக்கு கல்லூரி கல்வி இயக்ககம் கோரிக்கை வைத்து ஒரு கடிதம் அனுப்பியது. அதனைத் தொடர்ந்து அந்த கோரிக்கை பரிசீலனை செய்யப்பட்டு தமிழகத்தில் உள்ள 150 அரசு கல்லூரிகளில் அனுமதிக்கப்பட்ட உதவி பேராசிரியர் காலி பணியிடங்களின் விவரங்களை கல்லூரி மற்றும் பாடப்பிரிவுகள் வாரியாக அனுப்புமாறு கல்லூரி கல்வி இயக்குநருக்கு உயர்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. இந்த கௌரவ விரிவுரையாளர்கள் நியமனம் செய்ய தேவைப்படும் நிதி ஒதுக்கீடு குறித்த விவரத்தை அனுப்பவும் என்றும் உத்தரவிட்டுள்ளது. அதன்படி கல்லூரி கல்வி இயக்குநர் அனைத்து கல்லூரி முதல்வர்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்பி விவரங்களை உடனே அனுப்ப உத்தரவிட்டுள்ளார். மேலும் அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை முடிந்த பிறகு 3443 கௌரவ விரிவுரையாளர்களை நியமிப்பதற்கான அரசாணை வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பார்த்தீங்கன்னா இப்போது செப்டம்பர் மாதத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அட்மிஷன்ஸ் வந்து முடிச்சிருவாங்க. ஸோ செப்டம்பர் மாதத்துக்குள்ளே அட்மிஷன்ஸ் வந்து முடிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கௌரவ கெஸ்ட் லெக்சரர்ஸுக்கான போஸ்ட்டை வந்துட்டு அறிவித்து சீக்கிரமாக அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 20,000 சேலரி மந்த்லி சேலரி வந்து பார்த்திங்கன்னா 20,000 கெஸ்ட் லெக்சரருக்கு. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.